அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வேலேருந்து கிடைச்சிருக்க ஒரு புதிய சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 756 வேகன்சிஸில் இருக்காங்க. மார்க் பேசிஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லிருந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கின மார்க் பேசிஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் 10th வாங்கின மார்க்கும் ப்ளஸ் ஐடிஐ என்சிவிடி எஸ்சிவிடி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வாங்கின மார்க் பேசிஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 756 வேகன்சிஸில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து டிவிஷன் வாரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த டிவிஷன்லேயும் வந்து ஒவ்வொரு ட்ரேட் வாரியாக கம்யூனிட்டி வாரியாகவும் வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 15லிருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸும் ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸும் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் 10 இயர்ஸும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதோட என்சிவிடி எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மார்க் பேசிஸில் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. 10ஆம் வகுப்பில் வாங்கின மார்க்கை வந்து 50% எடுத்துப்பாங்க. ஐடிஐ அல்லது என்சிவிடி எஸ்சிவிடியில் வாங்கின மார்க்கை வந்து 50% எடுத்துக்குவாங்க. அது பேசிஸில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. www.rrcbbs.org.in இந்த வெப்சைட் அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் டைப்பில் தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு பீரியட் அந்த டைம் ட்ரைனிங் பீரியட் அண்ட் ஸ்டைஃபன் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் படி உங்களுக்கான ஸ்டைஃபன் கண்டிப்பாக கிடைக்கும் அதிகமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.